ஹாய் பிள்ளைங்களா, நான் உங்க ஏஞ்சல் அக்கா. மறுபடியுமா நான் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, போன தடவை நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோம்? நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியனை போல உங்க கரங்கள் மற்றவர்களுக்கு உதவுனுச்சா? அதே போல இந்த வாரம் ஒரு புதிய ஸ்டோரியை பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு தாவீதும் ஆட்டுக்குட்டியும். தாவீதும் ஆட்டுக்குட்டியும். இன்றைக்கான வேதவசனம், கர்த்தரியன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரியன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். தாவீது ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. தாவீதுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாவீதுட்ட கலர் கலரா ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. கருப்பு ஆடு, வெள்ளை ஆடு, அப்புறம் ப்ரௌன் கலர் ஆடுன்னு கலர் கலரா ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரு தாவீது. தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டி எல்லாம் அழகா வழி நடத்துவாரு. தண்ணி உள்ள இடங்களுக்கு வழி நடத்துவாரு, புல்லுள்ள இடங்களுக்கு வழி நடத்துவாரு. அதுலயும் அவர் தனியா தான் வழி நடத்துவாரு. அவருக்கு பயமே கிடையாது. ஏன்னு தெரியுமா? அவரு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி ஏசப்பாவும் அவரை பாத்துக்குவார்னு நம்பிக்கையா இருந்தாரு. ஆட்டுக்குட்டிலாம் அழகா புல் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப தாவீது, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நேரத்துல வேணா மிருகங்கள் வந்து நம்முடைய ஆட்டுக்குட்டிய தாக்கலாம். அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியவும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு. அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி மேலேயும் கவனமாக இருந்தாரு. அவருக்கு மதிய நேரம் டயர்டாக இருந்து தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஏசப்பா பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரு. அப்படி ஒரு நாள் தாவீது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது செடிக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது தெரியாம பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி புல் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த தாவீது உடனே கூழாங்கல்லாம் எடுத்தாரு. அது உருண்டையா இருந்துச்சு. நல்ல கல்லா பார்த்து எடுத்தாரு, கவட்டை எடுத்தாரு, கல்ல வச்சாரு, ஸ்பீடா சுத்தினாரு. சுத்திட்டு ஜிங் அப்படின்னு எரிஞ்சாரு. கல்லு வேகமா பறந்து போய் சிங்கத்தோட தலையில டம்முன்னு அடிச்சிச்சு. சிங்கம் டபக்கடின்னு அப்படியே கீழே விழுந்துருச்சு. உடனே தாவீது, எல்லா ஆட்டுக்குட்டியும் இருக்குதா, ஏதாவது தொலைஞ்சு போச்சான்னு ஒன்று விடாம எண்ண ஆரம்பிச்சாரு. 1, 2, 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தாரு. எல்லா ஆட்டுக்குட்டியும் பத்திரமா அங்கேயே இருந்துச்சு. உடனே தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்படியா அவரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. இன்னொரு நாள் தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டியை எல்லாத்தையும் சந்தோஷமா மலைகள் வழியாகவும் புல்லுள்ள இடங்கள் வழியாகவும் கூட்டிட்டு போய்கிட்டே இருந்தாரு. ஆனா இந்த முறை யார் வந்தா அப்படின்னா கரடி. கரடி எல்லாம் அந்த மலைகள் வழியா நடமாடிக்கிட்டு இருந்துச்சு. இது தெரிஞ்ச தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா கரடி எல்லாம் ஒளிஞ்சு 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 ஆட்டுக்குட்டிய சாப்பிட வேகமா வந்துச்சு. உடனே தாவீது கல் எடுத்தாரு, தன்னுடைய கவட்டையில வச்சாரு, வேகமா விறுவிறு விறுவிறு விறுன்னு சுத்தினாரு. சுத்திட்டு ஸ்வைங் அப்படின்னு எரிஞ்சாரு. கல்லு அப்படியே பறந்து போய் டம்முன்னு கரடி மேல அடிச்சிச்சு. டமார்னு கரடி கீழே அப்படியே விழுந்துருச்சு. உடனே தாவீது தன்
தன்னுடைய ஆட்டுக்குட்டிய இந்த முறையும் காப்பாற்ற ஏசப்பா பலன் கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே ஆட்டுக்குட்டியெல்லாம் வழி நடத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் ஏசப்பாவுக்கு செல்ல ஆட்டுக்குட்டி. தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டிய எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ, சிங்கத்திட்ட இருந்தும் கரடிட்ட இருந்தும் எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ, அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மளை அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டிங்கிறனால பத்திரமா பார்த்துக்குவாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். இல்லைங்களா, நல்ல கதையை கேட்டீங்களா? என்ன கதை பார்த்தீங்க? தாவீதும் அவரோட ஆட்டுக்குட்டியும். நல்லா இருந்துச்சா கதை? இப்போ நம்ம அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யலாமா? ஓகே, உங்களுக்கு என்ன மனப்பாட வசனம் கொடுத்தாங்க? சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இல்லைங்களா, கர்த்தர் தான் நம்மளோட மேய்ப்பர். கர்த்தர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருந்தால் நம்ம கஷ்டப்படவே மாட்டோம். ஓகே, நம்ம இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்ய போகலாமா? ஒரு கார்ட்போர்ட், கலர் பென்சில், மார்க்கர், க்ளூ, ரூலர், சீசர், ஒரு சில கலர் பேப்பர்ஸ். நம்ம இப்போ இந்த ஆர்ட் அண்ட் கிராஃபை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பீட்டர் அண்ணா சொல்லி கொடுத்தாருல நம்மளுக்கு ஒரு மெமரி வேர்ஸ், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த மெமரி வேர்ஸை நம்ம அழகான ஒரு ஷேப்ஸில் எழுத போகிறோம். நம்ம கட் பண்ணி அந்த ஷேப்ஸ்க்குள்ளே அந்த மெமரி வேர்ஸை எழுத போகிறோம். ரெண்டு கலர் பேப்பர்ஸ். ஓகே, இந்த ரெண்டு கலர் பேப்பர் என்ன செய்யணும்னா, ஒன்றா வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் வெட்ட போகிறோம். பாதி ஹார்ட் ஷேப் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறப்ப ஃபுல்லான ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஹார்ட் ஷேப்பை வெட்ட போகிறோம். நீங்கள் பாய்க்க வேண்டிய இடம் எதுனா, நீங்கள் உள்ளே தான் பாய்க்கணும். இந்த இடத்த நீங்கள் பாய்க்கக்கூடாது, உள்ளே தான். மார்க்கர் இல்லாத இடத்துல தான் நீங்கள் மெமரி வேர்ஸை எழுதணும். இப்போ இந்த க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு கிராஸ் வரைய போகிறீங்க, புல் வரைய போகிறீங்க. வரைஞ்சாச்சா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு புல்லும் கிடச்சிருச்சு. அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு கிளவுட் வரைய போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? கிளவுட் வரைய போகிறீங்க. இந்த கிளவுடை நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும், வெட்டணும். எப்படி முத உள்ளது வெட்டுனீங்களோ அதே மாதிரி வெட்டணும். டடா, உங்களுக்கு கிளவுடு கிடச்சிருச்சு, கிராஸ் கிடச்சிருச்சு, ஹார்ட் ஷேப்பும் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் மெமரி வேர்ஸை எழுத போகிறோம். ஓகே, எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. ஓகே, நம்ம இந்த மெமரி வேர்ஸை கட் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கோல் செய்ய போகிறோம். ஒரு கோல் செய்ய போகிறோம்.
அப்படி இருக்குன்னா முதல் எடுத்தீங்களா ஒரு கார்ட்போர்ட், அதில் நீங்கள் ஒரு கோலை நீங்கள் இப்படி வரைஞ்சிடணும். ஓகே, இந்த கோலில் நீங்கள் என்ன செய்யணும், கலர் பண்ண போகிறீங்க. கோல் எப்போது என்ன கலரில் இருக்கும், குச்சி அம்மா அடிப்பாங்களே அந்த குச்சி என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர் தானே. ஓகே, ப்ரௌன் கலர் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், கலர் பண்ண ஆரம்பிங்க. ப்ரௌன் யூஸ் பண்ணுங்க, பிளாக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர் பண்ணிட்டீங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எழுதணும்ல அந்த மெமரி வேர்ஸ், அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். நம்ம என் ஓகே, இது இங்கே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அந்த ப்ளூ எல்லாம் காயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு 5 ஃப்ளவரே எனக்காக நீங்கள் வெட்ட போகிறீங்க. ஓகே, பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்கள் ஃப்ளவர் வரைய போகிறீங்க. எத்தனை ஃப்ளவர் சொன்னேன், 5 ஃப்ளவர் நீங்கள் வரையணும். இதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க. இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை பாக்ஸ் பாக்ஸாக நீங்கள் 5 திட்டிடணும், 1, 2, 3, 4, and 5. நீங்கள் வெட்டுனீங்கன்னா இந்த ஃப்ளவர் அதில் என்ன செய்யணும், மின்னுக்கு ஒட்டிடணும். நான் சொல்லியிருக்கேன்ல, மார்க்கரில் நம்ம வரைஞ்ச இடத்த நீங்கள் பாய்க்காதீங்க, பின்னாடி மார்க்கர் இல்லாத இடத்த நீங்கள் பாய்க்கணும். டடா, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நம்ம இங்கே செஞ்சோம்ல, இதில் இந்த ஃப்ளவர்ஸை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். எப்போதும் ஒரு ஃப்ளவர் ரைட்டில் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ளவர் லெஃப்டில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டணும். ஓகே, இன்னைக்கு உள்ள நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. உங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்டை சரியாக செஞ்சிங்களா? ஓகே, அதே போல் நான் உங்களுக்கு சில கேள்விகளும் வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். கேள்விகளை கவனமாக கேளுங்க. முதலாவது கேள்வி, இன்றைய கதையின் தலைப்பு என்ன? இரண்டாவது கேள்வி, யார் அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்து கொண்டது? மூன்றாவது கேள்வி, எத்தனை வித ஆட்டுக்குட்டிகள் இருந்தன? நான்காவது கேள்வி, எத்தனை வித மிருகங்கள் ஆட்டுக்குட்டிகளை தாக்க வந்தன? ஐந்தாவது கேள்வி, இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? சரி பிள்ளைங்களா, நீங்கள் செஞ்ச அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டையும் அந்த கேள்விக்கான பதில்களையும் வாட்ஸ்அப் அல்லது கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு அனுப்பி வைங்க. மீண்டுமாய் அடுத்த ஸ்டோரியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.